ஹாய், இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 11 வீடியோ. டே 10 ல சொன்ன மாதிரியே தான் நான் வந்து டே 11க்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா எந்த வீடியோமே நான் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா டே 11 வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரூம்லயே படுத்து தூங்கிட்டு இருந்தேன். டே 11 வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றது வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் ரெக்கார்ட் பண்றேன். டே 12 வந்து நான் பெல்கம்ல இருந்து நான் பூனே நோக்கி போயிட்டு இருந்தப்போ ஒரு லேடி ரைடர், ஒரு சோலோ ரைடர் ஃப்ரம் கேரளா, சஜித்ரான அவங்க பேரு. ஸோ அவங்களை நான் மீட் பண்ணேன். அவங்க இப்ப எதுக்கு, சும்மா ரைடா இல்ல என்ன ரைடு? நேபாள். நேபாள் போய் ரிட்டர்ன். நேபாள் டு ரிட்டர்ன். ஓ ஓகே, சோலோ. ஓ ஓகே ஓகே. சரி ஓகே, பாப்போம். பை பை. பாப்போம். பை பை. உங்க பேரு? சஜித்ரா ஃப்ரம் கேரளா. நான் அந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்றப்ப வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டோட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பைக் வச்சிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நடுவில் எந்த பிரச்சனை வந்தாலுமே யாராச்சும் இன்னொரு பைக் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் நான் அவனை விட்டுட்டு நான் சோலோவை ரைட் பண்றப்ப என்னோட மைண்ட்ல நான் என்ன ஓடி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து, சப்போஸ் வண்டிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்ன பண்றது, இல்ல நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கு என்ன பண்றது. என்கிட்ட வந்து ரொம்ப பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. என்கிட்ட வந்து ஒரு ரைடிங் பேண்ட், ஒரு ரைடிங் ஷூ எதுவுமே இல்லை. ப்ராப்பரான ஒரு கிளவுஸ் எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி நான் இந்த ரைடை வந்து எத்தனை நாள் கன்யூ பண்ணுவேன், சப்போஸ் பைக்குக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஏதாவது ரிப்பேர் ஆனிச்சுன்னா என்ன பண்றது, நடு ரோட்ல ரிப்பேர் ஆனிச்சுன்னா என்ன பண்றது, ப்ராப்பரான ஒரு பவர் பேங்க் இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு பயத்தோட தான் வந்து டிராவலே நான் பண்ண ஆரம்பிச்சேன். சொல்ல ஆரம்பிக்கிறேன், அந்த மைண்ட் செட்லயே நான் வந்து பெல்கம்ல இருந்து நான் வந்து புனேக்கு வந்து போயிட்டு இருந்தப்ப, இந்த டே 12 வந்து போயிட்டு இருக்கப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து புனேல இருந்து ஒரு டனல் ஒன்று இருக்கும் ஆக்சுவலா. அந்த ரோட்ல அந்த டனல்ல கிராஸ் பண்றப்ப எனக்கு வந்து ஒரு கை வந்து மறைச்சு நிப்பாட்டினாங்க, ஒரு லேடி. நான் என்ன நினைச்சேன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டு அவங்களோட அப்பியரன்ஸ் அந்த பைக் எல்லாம் பாத்துட்டு நினைச்சேன்னா அவங்க வந்து யாரோ லோக்கல் ரேடி போருக்கு, சோ நம்மள்ட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் கேக்குறாங்க, மேபி பைக் ஏதாவது ரிப்பேர் ஆகும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் ஸ்லோ பண்ணி நிப்பாட்டுறப்ப பார்த்தா வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா வந்து KL இருந்துச்சு. ஸோ ஓகே, கேஎல்னா வந்து கேரளா, மேபி அவங்க என்னன்னு தெரியல. அவங்களோட அப்பியரன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ஒரு சுடிதார் போட்டிருந்தாங்க. சுடிதாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உள்ளன் ஸ்வெட்டர் போட்டிருந்தாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜுகி பேக்கு, ஒரு ஹோண்டா ஆக்டிவா, ஒரு கொஞ்சம் பழைய வண்டி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலான ஒரு ஷூ, ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் முன்னாடி ஒரு ஹெல்மெட், இதுதான் அவங்களோட அப்பியரன்ஸு, வேற எதுவுமே இல்லை. அவங்க இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா வந்து கேரளா காரவங்க, பட் புனேல இங்க ஸ்டே பண்ணிருக்க ஒரு லோக்கல் பீப்புள் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஃபர்ஸ்ட் வார்த்தை, என்ன உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்னக்கான்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. நான் அந்த மாதிரி புனே போறேன் சொல்லி சொன்னேன். அதுக்கடுத்து அவங்க கேட்டாங்க புனேல எங்க போய் தங்க போறேன்னு கேட்டாங்க. நான் வந்து புனேல எனக்கு வந்து ஐடியா எதுவுமே இல்லக்கா, பட் ஆனா புனே தான் போகணும், புனே போயிட்டு இருக்கேன், புனேல போய் தான் நான் பாக்கணும்னு சொன்னேன். நான் திருப்பி கேட்டேன் நீங்க யாருன்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க வந்து நான் வந்து ஒரு ரைடர், கேரளால இருந்து நான் வந்து ரைட் பண்ணி வந்திருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கரமான ஷாக் ஏன்னா அவங்களோட அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா அதான், அவங்களோட ஜாக்கெட் என்னங்கிட்டீங்கன்னா நம்ம குளிர்காலத்துல போடுற அந்த ஸ்வெட்டர், நாளைக்கு வீடியோல பாருங்க உங்களுக்கே தெரியும். சோ அவங்க நான் கேட்டேன் சரி எத்தனை நாள் நீங்க வந்து ரைட் பண்ணி வந்துருக்கீங்கன்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் கேரளால இருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 ஆச்சு, நான் வந்து எதையும் பெருசா நான் எக்ஸ்ப்ளோர் எல்லாம் பண்ணல, டேரக்டா நான் நேபாள் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஓகேக்கா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சிருப்பேன். இவ்வளவுதான் அந்த வீடியோ ஆக்சுவலா இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு வந்து மைண்ட்ல தோணிட்டே இருந்துச்சு, எதுக்காக அவங்க நேபாள் போறாங்க, என்ன பண்றாங்க, எப்படி இவங்க வந்து தைரியமா போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் நான் வாங்கினேன் ஆக்சுவலா. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ஃபோன் பண்ணி நான் கேட்டப்ப, புனே போய் ரீச் ஆகிட்டு ஃபோன் பண்ணி கேட்டப்ப அவங்க ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு ஸ்டோரி. அதை நான் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் பண்றேன். டே 11 வீடியோவே அவங்கள பத்தி தான் ஆக்சுவலா வந்து. ஸோ அவங்கள்ட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்கறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து நான் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி 4 ஆச்சு, நான் வந்து டேரக்டா நேபாள் போயிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஓகே, நேபாள் போறாங்க பிறகு ஓகே நல்லதுதான் சொல்லிட்டு நான் நேபாளுக்கு எதுக்கு போறீங்கன்னு சொல்லி கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து நான் ஹிமாலயா பேஸ் கேம்புக்கு நான் போறேன் சொல்லி சொன்னாங்க. அதை கேட்டோம் எனக்கு பயங்கரமான ஷாக், ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மேரீடான ஒரு லேடி, அதனால ஒன்றும் பிரச்சனை. பட் என் மேரீடான லேடிலாம் போக கூடாதுன்னு கேட்காதீங்க, இல்ல அவங்க நான் சொல்றேன் அவங்களை பத்தி. அவங்க வந்து ஒரு மேரீடான ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்பரான எந்த ஒரு எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து அவங்களோட பேஷன், அவங்களோட அதான் பேஷன் தான் சொல்லணும், வேற எதுவும் தெரியல எனக்கு வார்த்தை. ஸோ அதோட வந்து பண்ணிருக்கேன். அதுக்கடுத்து நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, எனக்கு தோணுது என்ன வந்து அந்த பைக்கு தான் ஹோண்டா ஆக்டிவா ரொம்ப நல்ல பைக்கு. பட் ஆனா அவங்களோட பைக் கண்டிஷன் பார்த்தப்ப எனக்கு வந்து ஃபீல் ஆனது வந்து என்னன்னா, கேட்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் ஆனது என்ன அவங்களுக்கு கேட்டேன், இந்த மாதிரி வந்து பைக் வந்து சப்போஸ் ரிப்பேர் ஆனிச்சுன்னா என்னக்கா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து எனக்கு வந்து பைக் ஓட்ட தெரிஞ்சதே வந்து ஓட்ட கத்துக்கிட்டதே இந்த 3 நான் கத்துக்கிட்டேன். ஸோ வந்து எனக்கு பைக் ரிப்பேர் பத்தில எனக்கு எதுவுமே தெரியாது. சப்போஸ் பைக் ரிப்பேர் ஆனிச்சுன்னா இந்த பைக்கை நான் அப்படியே ரோட்ல ஒரு ஓரமா வச்சுட்டு நான் பஸ்ஸோ லாரியோ எடுத்து நான் என்னோட டிராவல்னா வந்து கண்டிப்பா பண்ணுவேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
என்னக்கா சொல்றீங்க 3 மாசம் தான் ஆச்சா சொல்லி கத்துக்கலாம். ஆமா 3 மாசம் தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து நான் வந்து கேட்டேன், எதுக்கு வந்து இந்த ஜுகி பேக் முன்னாடி வச்சிருந்தீங்க? மேபி பைனான்சியலா பேக் வாங்க கஷ்டப்படுறாங்களோ என்னமோன்னு நினைச்சிட்டு நான் கேட்டேன் உங்கள்ட்ட. அதாவது சேடல் பேக் பதிலாக அவங்க வந்து சுகி பேக் வச்சுருந்தாங்க டிராவல் பேக் பதிலாக. ஸோ நான் அதான் என்ன மைண்டில் தோணுச்சுதான், மேபி அவங்க வீட்டில் வந்து யாராவது வந்து அண்ணனோ தம்பி யாராவது சுகி ஓட்டுவாங்க பிறகு அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க வந்து, என்னோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 12-13 வருஷமாக வந்து நான் வந்து நர்ஸாக ஸ்டாஃப் நர்ஸாக நான் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கேரளாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் இந்த பேஸ் கேம்ப் போகணுங்கிற ஒரு ஆசை வந்து எனக்கு வந்து அந்த ட்ரீம் வந்து நான் வந்து ஒரு 3 வருஷமாக நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் அந்த லாஸ்ட் ஒரு 3 மாசமா தான் எனக்கு வந்து மைண்ட் வந்து பயங்கரமா சொல்லிட்டே இருந்துச்சு போகணும் 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 சொல்லிட்டு. அதனால நான் என்ன பண்ண கேட்டீங்கன்னா, என்னோட நான் வேலை பார்த்துக்கிறது அந்த 12 வருஷமா வேலை பார்த்துக்கிறேன் அந்த நர்ஸ் அந்த ப்ரொஃபஷனல் ஜாபை நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு வண்டி ஓட்ட கத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஜுகில வந்து டெலிவரி உமனா வந்து நான் ஜாயின் பண்ணி 3 மாசமா நான் வந்து வண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன். ஏன்னா அப்பதான் எனக்கு வந்து இந்த டிராஃபிக்ல எல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஓட்டணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து வண்டி ரொம்ப பெருசா நான் ஓட்டினதுல எனக்கு ஓட்ட தெரியாது, லைசன்ஸ் மட்டும் எனக்கு முன்னாடி எடுத்து வச்சது. அதுக்கடுத்து இப்போ ஒரு 3 மாசமா தான் வந்து வண்டி ஓட்டையே கத்துக்கிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னோன்னா அதெல்லாம் கேட்டோன்னு எனக்கு வந்து என்ன மைண்ட்ல என்ன ஓடிட்டுச்சுன்னா, நம்ம பூனா தான் நான் இந்த சோலோ ட்ரிப் ஆரம்பிக்கிறப்ப எதுவுமே இல்லைன்னு நினச்சி நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எதுவுமே இல்லை, நம்ம வந்து இனிமேல் போக போக நம்ம எல்லாம் நிறைய வாங்கணும்னு சொல்லிட்டு நான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கடுத்து தான் எனக்கு தோணுச்சு இருக்கிறத வச்சே நம்ம போயிடலாங்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த அக்காவை பார்த்தோம்னா எனக்கு வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆனிச்சு. ஸோ அந்த அக்காவை பற்றி அந்த அக்கா கூட நான் பேசின வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40 செகண்ட் கூட இருக்குமான்னு தெரில. ஸோ அதனால் அவங்கள பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த டே 11 வீடியோ நான் போடுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா வந்து எதுவுமே இல்லைன்னு நினச்சி நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்காதீங்க. இருக்கிறத வச்சு பக்காவ இருக்கிறத வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. இல்லாததெல்லாம் வந்து அதுவாகவே உங்களுக்கு வந்து தேவைப்படுமா வேணுமா வேணாமாங்கிறத வந்து உங்களுக்கு ரோடே சொல்லிடும். ஸோ நானும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் வந்து இல்லை இல்லைன்னு நினைச்சு நான் நிறைய திங்ஸ் பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து ரோட்டுக்கு வந்தோம்னு தான் தெரிஞ்சு அதெல்லாம் தேவையில்லை இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ பத்தி நான் வந்து எதுக்குன்னு சொல்லுன்னா, டிராவல் பண்ண நினைச்சுன்னா வந்து நீங்க யோசிக்க யோசிக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணிருங்க. ரோட்ல வந்து நம்ம அப்படியே நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு, நிறைய பேர் இருக்காங்க ரோட்ல வந்து உங்களுக்கு பக்காவாக ஹெல்ப் பண்றதுக்கு. பக்காவாக உங்களுக்கு வந்து நீங்க எப்பப்பெல்லாம் லோ ஆகிறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்றதுக்குலாம் நிறைய பேர் நீங்க ரோட்ல வந்து மீட் பண்ணுவீங்க. ஸோ நான் அப்படி மீட் பண்ண ஒரு ஆள் தான் அந்த சரிதாங்கிற அந்த அக்கா வந்து. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேபாள் ட்ரிப்லாம் முடிச்சு அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்கள்ட்ட நான் அதுக்கடுத்து கான்டாக்ட் பண்ணி பேசினேன். ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடு ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள்லயே வந்து அவங்க வந்து நேபாள் ரீச் டெல்லி ரீச் ஆகிட்டு அப்படியே நேபாள் போயிட்டாங்க அவங்க வந்து. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிங்கன்னா ரொம்ப நேரம் பேசிட்டுருக்கேன். அது மட்டும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து டே 12 வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. அவ்வளோதான், பை பை.